மோசே மோசே அப்படின்னு மோசே காதில் சத்தம் கேட்கிறது மோசே சொல்றாரு இதோ வர அடிந்தோ இருக்கிறேன் யாரும் என்ன கூப்பிடுறாங்க ஒருவேளை ஆண்டவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மோசே நெருங்கி வருகிறான் எங்கே செடி முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த எரிந்து கொண்டிருக்கிற முச்செடிக்கு அருகாமையில் மோசை வரும்பொழுது முச்செடியில் இருந்து தேவன் பேசுகிறார் சேராதே இப்பதான் கூப்பிட்டாரு கிட்ட வந்தா சொல்றாரு கிட்ட வராதன்றாரு பல நேரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு வருவோம் கிட்ட வராத அப்படின்னு அவர் சொல்றாருன்னா ஏன் சொல்கிறாரு கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா கிட்ட வராத கிட்ட நீ வரணும்னா ஒன்று நீ செய்யணும் என்னன்னா சில விஷயத்தை நீ கழட்டணும் கழட்டிவிட்டு வான்றாரு நீ கழட்ட வேண்டிய சில விஷயம் இருக்கு அதை கழட்டிவிட்டு நீ வா நான் உன்னை பார்வோன்னு இடத்தில் அனுப்பி உன்னை அடுத்த கட்ட அபார வளர்ச்சிக்கு உயரத்துக்கு ஒரு பெரிய தலைவனாய் நான் உன்னை மாற்றப் போகுது மோசையின் வாழ்க்கையில் இரண்டு அனுபவங்கள் உண்டு மோசையின் வாழ்க்கையில் ரெண்டு அனுபவம் உண்டு ஒன்று நாற்பது வயசுக்கு முன்னாடி இன்னொன்று நாற்பது வயசு கடந்து இப்போ மோசைக்கு எண்பது வயசு நாற்பது ஆண்டு காலம் வரைக்கும் அவனுடைய பொற்காலம் இன்பமான காலம் சந்தோஷமான காலம் நிறைய படுத்தவர் அழகுள்ளவர் திறமசாலி சகல கலையிலும் வல்லவர் தேர்ச்சி பெற்ற நிபுணர் பல மொழிகளை கற்றவர் பார்வோன் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரக்கூடிய அத்தனை பொருத்தமும் அமைய பெற்ற ஒரு நபர் அவருக்கு பணிவிடை செய்ய எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு அவருக்கு தனியார் ரதமே இருக்கிறது இப்படி செல்வ செழுமைகளோடு வெற்றிகளோடு சந்தோஷங்களோடு ஆடம்பரங்களோடு அமர்கலங்களோடு அற்புதமாய் சந்தோஷமாய் நாற்பது வருஷம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை கடந்தது அப்படியே வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது அவருக்கு அடுத்த நாற்பது வருஷம் கொலைகாரன் என்ற குற்றப்பழி கொலை செய்து விட்டோமை என்ற குற்ற உணர்வு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை அரண்மனையை விட்டோமே என்ற பரிதாப உணர்வு குதிரைகளை பூட்டி ரதம் ஓட்டியவன் இன்றைக்கு குதிரையை பூட்டி ஓட்ட முடியல ஆடுகளையும் மேடுகள் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் மேய்த்து கொண்டிருக்கிறான் அரச அரண்மனையில் உலா வந்தவன் நாற்பது வயது கடந்து இப்பொழுது வனாந்திரத்தில் வெயில் உஷ்ணத்தில் மலையிலும் காடுகளிலும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கை அப்படியே டவுன் ஆயிடுச்சு வாழ்க்கை அப்படியே வறட்சி ஆயிடுச்சு நாற்பது நாட்கள் நாற்பது வருடங்கள் இன்பம் தந்த இரவுகள் அடுத்த நாற்பது ஆண்டுகள் துன்பம் தந்த இரவாய் மாறி போனது ரெண்டு லைஃப் அவன் லைஃப்ல இருக்கு அவன் வாழ்க்கையில் இருக்கு நமக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த வாழ்க்கை காலத்துல அதாவது எண்பதாவது வயசுல கூப்பிடுற ஆண்டவர் அந்த எண்பது வயசுக்கு முன்னாடி ரெண்டு அனுபவம் உனக்கு இருக்கு ஒன்று சஞ்சலம் நிறைந்த ஒரு அனுபவம் இன்னொன்று சந்தோஷம் நிறைந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு கூட கடந்த நாட்கள் நம்முடைய சரித்திரம் என்னதென்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இரண்டு அனுபவம் நம்ம எல்லாருக்குமே உண்டு ஒன்று சந்தோஷம் நிறைந்த அனுபவம் இன்னொன்று சஞ்சலம் நிறைந்த அனுபவம் இது எல்லாருக்குமே உண்டு இது யாரும் விதிவிலக்கு கிடையாது நீங்க நினைச்சிருக்கூடாது நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நினைச்சிட கூடாது நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறபடினால் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுனால எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க சகலவிதமான சுகபல ஆற்றல் ஆரோக்கிய சௌக்கியங்களோடு வாழ்கின்றபடி நாள் உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே பூர்த்தியை வாழ்கிறார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள் எல்லாருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் உண்டு காய கண்ணீர்கள் உண்டு அழுத்த வருத்தங்கள் உண்டு சந்தோஷமும் உண்டு சஞ்சலமும் உண்டு ரெண்டு பார்ட்டும் எல்லாருடைய லைஃப்லயும் இருக்கு இப்போ இந்த ரெண்டு பாரங்களையும் அவன் வாழ்வில் சுமந்து கொண்டிருக்கிறான் சந்தோஷத்தை இழந்து விட்டேனே என்ற ஒரு பாரம் வாழ்க்கையே சங்கடமாய் ஆடுக்கு ஆடோடவே மாடோடவே கழுதோடைய வாழ்க்கை முடிய போதே என்ற ஒரு வருத்தம் ரெண்டையும் சுமந்து கொண்டு வாழ்ந்திருக்கும் பொழுது அவன் இப்பொழுது ஆண்டவருடைய பிரசனத்துக்கு கிட்ட வரும்பொழுது கர்த்தர் சொல்ற கழட்டு நம்ம பிடிச்சிட்டோம் செருப்பை கட்ட சொல்றாரு செருப்புக்குன்னு ஆண்டவர் எதிரி மாதிரி செருப்பு மேலேயே நம்ம கண்ணை வச்சிட்டோம் ஆல்ரெடி அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்கிற ஒரு இடம் ஆண்டோடு சொல்றாரு நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி அந்த பூமி பரிசுத்தமாக இருந்ததுனால அது பரிசுத்த பூமி இல்லை ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்துல போயிட்டு பாருங்க அந்த இடத்தெல்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கடன் போற ஒரு இடம் ஆடுகள் மாடுகள் மேய்கிற ஒரு இடம் இப்போ ஏதோ டூரிஸ்ட்லாம் மக்கள்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு இதை பராமரிச்சு வச்சுட்டு இருக்காங்க அந்த இடம் பரிசுத்தமானபடியினால் அது பரிசுத்த பூமி அல்ல அங்கு பரிசுத்தமான தேவன் இறங்கி வந்தபடியினால் அது பரிசுத்த பூமியாய் மாறினது ஒரு என்கவுண்டர் நடக்கணும் ஒரு சந்திப்பு வரணும் தேவனுடைய நேரடியான தொடர்பு வரணும் அப்படின்னு சொன்னா சில விஷயத்தை நம்ம கழட்டுறது என்று இது அவசியமா இருக்கிறது என்னையா நகையை கழட்டணுமா முதல்ல பகைய கழட்டுங்க அல்லா முதல்ல பகையை கழட்டுங்க அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு எகிப்து தேசத்துக்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன் சொல்லிட்டு பல விஷயங்கள் அவனோடு கூடவே நான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப நல்லா கவனிங்க உங்களுக்காக தேவன் ஒரு புதிதும் அழகும் அருமையும் அற்புதமான வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது மாறாத பிரமாணம் வேதம் சொல்லுகிறது ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் எவர்களை எல்லாம் அவர் முன்குறித்தாரோ அவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார் எவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் உங்களை முன்குறிச்சதுனால தான் உங்களை அழைச்சார் உங்களை தான் ரத்தத்தால கழுவி நீதிமான சபையில் சேர்த்திருக்காரு உங்களை மகிமைப்படுத்துவது உங்களை மேன்மைப்படுத்துவது உங்களை கனப்படுத்துவது என்பது தேவ தரிசனம் தேவ உயரந்த சித்தம் நிமிந்து உட்கார்ந்து சொல்லுங்க என்ன முன்கூறிச்சவர் என்ன அழைச்சவர் என்ன நீதிமான மாத்தினவரு நிச்சயமா மகிமைப்படுத்துவார் உன் வாழ்வின் பாதை அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு புரியல என் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது நான் சொல்லட்டுமா மகிமை அடைவதற்கு எதுவாக உங்கள் வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது மேன்மை அடைவதற்கு எதுவாக உங்கள் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணிக்கிறது தெரியுமா தெரியலையே விசுவாசிச்சா தெரியும் உங்களை பண்ண உங்களை மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்த கனப்படுத்த புழுதியிலிருந்து சிறியவனை குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவா அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க புழுதியிலிருந்து சிறியவனை லிரிக்ஸ் வருதான் புழுதியிலிருந்து சிறியவனை குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி சைமனை மகிமைப்படுத்துவா உங்க பேரை போட்டு பாடுங்க இல்லை என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன் மறுபடியும் பாடலாமா புழுதியிலிருந்து சிறியவனாய் குப்பையில் எலியவனாய் பிரபுக்கள் மத் நிறுத்தி சைமனை மாகி மாய்ப்பாடு இதை நோக்கில் தான் உங்கள் வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது அலிலூயா அலிலூயா வறண்ட வாழ்க்கை தனை செழிப்பாய் மாற்றுவாரே இப்ப வறண்டு போய் தான் இருக்கு இப்ப வறட்சியா தான் இருக்கு வரண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே பக்கத்துல இருக்காங்களா அவங்க சோல்டரை கொஞ்சம் சொரிஞ்சு சொல்லுங்க நண்பா மனம் தளராதே முடியாதென்று மனம் தளராதே நம்பினால் எல்லாம் ஆகுமே முடியாதென்று நினையாதே நம்பினால் ஆகுமே முடியாதென்று மனம் தளராதே முடியாதென்று மனம் தளராதே நம்பினால் எல்லாம் ஆகுமே சத்தமா முடியாதென்று நினையாதே நம்பினால் எல்லாம் முடியாதென்று மனம் தளராதே உங்க பேரை போட்டு உறுதியில் இருந்து சிறியவனாய் குப்பையில் இருந்து எளியவனாய் பிரபுக்கள் மீறு சைமனை மகிமைப்படுத்துவார் வாரண்ட வாழ்வு தனை செழிப்பாய் மாற்றுவார் பக்கத்துல நண்பா மனம் தளராதே முடியாதென்று மனம் தளராதே நம்பினால் எல்லாம் ஆகுமே முடியாதென்று நினையதே நம்பினால் ஆகுமே முடியாதென்று மனம் தளராது ரெண்டு அனுபவத்தோடு மோசே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நெருங்கி வருகிறார் நமது வாழ்க்கையிலையும் ரெண்டு அனுபவங்கள் நமக்கு உண்டு சொல்லுங்க சஞ்சலத்தின் அனுபவமும் எனக்கு உண்டு சந்தோஷத்தின் அனுபவம் எனக்கு உண்டு நான் அநேக சஞ்சலங்களை என் வாழ்வி நான் பட்டிருக்கிறேன் நீங்க சொன்னதுக்காக கேப் விடுறேன் இடையில இடையில சொல்லுங்க பார்க்கலாம் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கேன் நிறைய காயப்பட்டிருக்கேன் நிறைய அழுதுருக்கேன் நிறைய உடைஞ்சு போயிருக்கேன் அது போலவே நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன் நிறைய நன்மையை பெற்று நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் நிறைய மேன்மடைஞ்சுருக்கிறேன் அலை லூயா கவனிக்க இப்போ இந்த ரெண்டு அனுபவங்களும் கடந்து வந்த பாதையில் மோசைக்கு எண்பது வயசு ஒருவேளை உங்களுக்கு எழுபது வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் நாற்பதாக இருக்கலாம் முப்பதாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கடந்து வந்த பாதையில் இந்த அனுபவங்கள் உண்டு இப்போ இது எங்கே தெரியுமா இருக்கு இது அனைத்தும் உங்கள் உள்ளே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு இது உள்ள இருக்கு உள்ள ரெண்டா பிரியப்பட்டிருக்கு பிரிந்து நன்றை கவனியங்கள் உங்கள் சஞ்சலமான அனுபவங்கள் கொண்ட நினைவுகள் மேலோட்டமாகவும் உங்கள் சந்தோஷமான உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்ற நன்மையின் அனுபவங்கள் முழு உள்ளத்தில் அதாவது ஆழமான மனசுலேயும் அது இருக்கு இப்போ என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய சந்தோஷ வாழ்க்கையின் அனுபவங்கள் முழு உள்ளத்தில் இருக்கிறது என்னுடைய பாதிக்கப்பட்ட வாழ்வின் அனுபவங்கள் மேல் உள்ளத்தில் இருக்கிறது இப்ப பாருங்க நீங்க ஆண்டோட துதிக்கணும் பண்ணும் நன்மைகள் செய்தாரி நன்மை நினைச்சு நன்றி செலுத்துங்க ஏன்னா அது மேலே இல்லை அது ஆழத்தில் இருக்கு ஆனால் நீங்கள் தனிமையில் அமரும் பொழுது உங்களை சுற்றி எவரும் இல்லாத நேரத்தில் டக்கு டக்குன்னு நினைவு வரும்னா திரும்ப நினைவு வரும் ஐயோ நேற்று நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அவங்கள இல்லை நம்ம பேசி இவங்களை வேதனைப்படுத்திட்டோமே இல்லை அவங்க இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டாங்களே அவமானப்படுத்திட்டாங்களே போன மாதம் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு போன நாட்கள் போன வருஷம் இப்படி ஒரு நஷ்டம் வந்துச்சு ஏமாற்றப்பட்டோமே அவமானப்படுத்தப்பட்டோமே அசிங்கப்படுத்தப்பட்டோமே நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காம மிஸ் ஆகி போயிருச்சே என்று உங்கள் வாழ்வில் நீங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் சோகங்கள் இதெல்லாம் மேல அப்படி இருக்கும் அதனால தான் நீங்க அதிக அதிகமா நன்மையான விஷயத்தை நோண்டி எடுக்க வேண்டியதா இருக்கு நோண்டாமலே உங்கள் பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் சீக்கிரமா உங்க நினைவுக்கு வரும் சத்தமாக சொல்லுங்க பாதிக்கப்பட்ட எண்ணங்கள் மேலே இருக்கு அழகான அனுபவங்கள் ஆழமா இருக்கு இப்போ கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு நிறைய வருத்தம் நிறைய சோகம் நிறைய துன்பம் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நினைக்கிறே அந்த துக்கத்தை எல்லாம் கழட்டி போட்டுட்டு வாங்குறாரு அந்த வேதனையெல்லாம் கழட்டி போட்டுட்டு வாங்குறாரு அந்த சோகத்தை எல்லாம் கழட்டிட்டு போட்டுட்டு வாங்குறாரு பர்த்திமேயு பர்த்திமேயோன்னு ஒரு மனுஷன் தான் அவன் ஒரு பக்கம் குருடன் இன்னொரு பக்கம் பிச்சைக்காரன் இவன் குருடனும் பிச்சைக்காரனுமா இருக்கிறபடியால் இவன் ஒரு குருடன் இவன் ஒரு பிச்சைக்காரன் என்ற இதற்கு எல்லாருக்கும் இவன்தான் தான் குருடன் இவன் பிச்சைக்காரன் தெரியணும்னு சொல்லி அவன் மேல் ஒரு வஸ்திரத்தை போர்த்தி வைத்தார்கள் அந்த நாட்களில் இவர்கள் குருடர்கள் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்வதற்கான ஒரு அடையாளம் அது ஆண்டவர் இயேசு அவனை கூப்பிட்ட உடனே அவன் என்ன தெரியுமா செய்றான் வேதம் சொல்லுகிறது அவன் மேலிருந்த வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நெருங்கி செல்லுகிறான் அந்த போர்வை அவனுக்கு எந்த அடையாளத்தை காட்டுகிறது இவன் ஒரு குருடன் இவன் ஒரு பிச்சைக்காரன் இவன் கைவிடப்பட்டவன் இவன் பாதிக்கப்பட்டவன் என்ற அடையாளம் அந்த போர்வையில் இருக்கிறது அவன் சொல்லுகிறான் என் ஆண்டவர் கிட்ட நான் போறேன் இனி நான் கைவிடப்பட்டவன் கிடையாது என் கர்த்தர் கிட்ட போறேன் இனி நான் குருடன் கிடையாது என் ஆண்டவர் கூப்புறார் போறேன் நான் பிச்சைக்காரன் கிடையாது அந்த வஸ்திரத்தை கழட்டி தூரமா வீசி எரிஞ்சிட்டு அவன் போறான் மோசையும் அதை தான் கழட்ட சொல்றார் ஆண்டவர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் அதை தான் கழட்ட சொல்றார் அதை மேல மேல இருக்கு பாருங்க மேல இருக்கு பாருங்க யாரும் பார்த்துல வந்துடும் அவ தானே இவன் இவன் தானே அவன் பாதிக்கப்பட்ட உணர்வுகள் அப்படியே ரெடியா இருக்கும் அடுத்தடுத்தது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சோகத்தை கொடுக்கும் கொஞ்ச நேரம் சில வருத்தத்தை கொடுக்கும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை கொடுக்கும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் மாற்றி மாற்றி தெளிய வச்சு தெளிய வச்சு ஒவ்வொரு நாளும் உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் நூற்று மூணாம் சங்கீதக்காரன் சொல்கிறாரு மனசே மனசே மேல் மனசே மனசே இவ்வளோ குப்பையை மேலே வச்சுக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் ஆள் மனசுக்குள்ளே போ உள்ளவே நீ டிராவல் பண்ணு என்ன என் ஆத்துமாவே கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணு என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு என் ஆத்துமாவே கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணு என் முழு உள்ளத்துல அவர் செய்த நிறைய உதவிகள் உபகாரங்கள் ஆசீர்வாதங்கள் அவர் உனக்கு தந்த சந்தோஷங்கள் அவர் உனக்கு எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கார் இல்லையா அத்தனை பதிவுகளும் ஆழத்துல இருக்கு அதில் கொஞ்சம் கிண்டி கிளறி வெளியே கொண்டு வந்து அதை அசை போட்டு அதை நினச்சி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணு நூற்றி மூணாம் சங்கீதக்காரன் சொல்கிற அப்படி நீ ஆழமா நீ ஸ்தோத்திரம் பண்ணினா உன் அக்கிரமங்களை அவர் மன்னித்தது உனக்கு தெரியும் உன் வியாதியை சுகமாக்குனது உனக்கு புரியும் ஓ உசுர் அவர் காப்பாத்தினாருன்னு உனக்கு உணர்வு வரும் உன்னுடைய வாயை நன்மையால திருப்தி உனக்கு புரியும் உன்னுடைய வயத வாழ வயது போல மாத்தி உன்னுடைய சமகாலத்தில் வாழும் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து நன்மையினால் உன்னை திருப்தியாக்கி கடுகுக்கு சமானமாய் உன் வயதை போல மாற பண்ணி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை உன்னை விட்டு விளக்கி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஒவ்வொரு நாளும் மேல கருணையா இருக்கிறாரு அன்பா இருக்கிறாரு தயவா இருக்கிறாரு பிரியமா இருக்கிறார் என்றத அப்போ உனக்கு புரியும் எப்போ ஆழத்துக்கு போகணும் பக்கத்தில் சொரிஞ்சு சொல்லுங்கள் ஆழத்துக்கு போங்க அப்பனா நீங்கள் உக்காரணும் தேவ சமூகத்தில் கொஞ்சம் உட்காரணும் மொபைல் ஃபோன் இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்காரணும் கடிகாரத்தை பார்க்காம கொஞ்சம் உட்காரணும் கொஞ்சம் கண்களை மூடி கொஞ்சம் தியானிக்கணும் நான் இருந்த நிலை என்ன நான் இப்போ இருக்கிற நிலை என்ன என் பிறப்பு என்ன நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வளர்ப்பு என்ன தேவனின் மேல காண்பித்த தயவு என்னன்னு அந்த எண்ணங்களை நீங்கள் கொண்டு வரணும்னா கொஞ்சம் நீங்க உள்ள டிராவல் பண்ணணும் அலையிலூயா நீங்க பண்ணலன்னு சொன்னா நன்றி உணர்வு இருக்காது சோக உணர்வும் வருத்த உணர்வும் ஆயிரம் நன்மை ஆண்டவர் செஞ்சாலும் அதை பெரிதாக நீங்கள் என்னவே மாட்டீர்கள் ஏன்னா அது மேலே இருக்கு அல் லூயா கொஞ்சம் ஆழமா முழு உள்ளமே முழு மனசே கைகளை வச்சு நீங்கள் பாருங்கள் அது சொல்லும் கர்த்தர் உனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாருன்னு அது அற்புதமா சொல்லும் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அருமையான ஐயாவோடு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் ஈரோடில் இருக்காங்க அவங்க சற்று வயதானவர் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார் தம்பி நீங்கள் பீச்சுக்கு போயிருக்கீங்களா கடற்கரையில் உங்கள் பாதங்கள் பற்றிருக்கிறதா அந்த அந்த கடற்கரை அந்த தண்ணி உங்கள் கையில் தொட்டிருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவே வந்துச்சு நாங்கள்லாம் சின்ன வயசில் வண்ணாரப்பட்டிலே வளர்ந்த ஆளுங்க பீச்சும் நாங்களும் நகையும் சதையுமா இருந்த ஆட்கள்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரே அப்படின்னு சிரிப்பாக தான் இருந்துச்சு இருந்தாலும் சொன்னோம் ஐயா சென்னையில் இருக்கிறோம் ஐயா கடற்கரைக்கு அருகாமையில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி எழுபது வயசாகுது எனக்கு இது வரைக்கும் நான் பீச்சை பார்த்தது கிடையாது தொட்டது கிடையாது நடந்தது கிடையாது என் பெரிய ஆசையே நான் சாகுறத்துக்குள்ள பீச்சை பார்த்துருணும் ஏன்னா அவர் ஈரோடில் இருக்கார் அப்பதான் எனக்கு புரிஞ்சது இதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் காணாத தொடாத அனுபவிக்காத ருசி பார்க்காத எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்ம ருசி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ருசி பார்த்தாலும் நன்றி உணர்வு இல்லாததுனால அது தெரிய மாட்டேங்குது நான் சொல்லட்டுமா உலகம் தோன்றிய முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ தலைமுறைகள் கடந்து போனது அனுபவிக்காத நன்மையை இந்த இருக்கீங்க தெரியுமா உன் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெறாத அனுபவிக்காத அத்தனை அத்தனை சந்தோஷங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தெரியாது ஆழமா டிராவல் பண்ணா தெரியும் தேவ சமூகத்தில் நீங்கள் அதிகம் உட்கார நீங்கள் பழகுவீர்களே ஆனால் உங்கள் வய வருத்த துக்கங்களை நீங்கள் மறக்க ஆரம்பிப்பீர்கள் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு பிரியாணி செய்ய நிறைய பேருக்கு தெரியும்ல நல்ல டபரால பிரியாணியை செஞ்சு தம் போட்டு மூடியை திறந்து விட்டால் சாப்பாடு போடும்போது மேட்டமா அப்படி மேட்டமாக தட்டில் போட்டு கொடுங்க சாப்பிட்றவன் காரி துப்புவான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்கள் பாருங்கள் ஆழமாக போகணும் அங்கே தான் மட்டன் பீஸ் இருக்குது அங்கே தான் சிக்கன் பீஸ் இருக்குது அங்கே தான் ஜூஸியான ஸ்பைசியான மசாலா இருக்குது உப்பு இருக்குது காரம் இருக்குது புளி இருக்குது டேஸ்ட் இருக்குது ருசி இருக்குது எல்லாமே ஆழத்தில் தான் இருக்குது சபை ஆரம்பித்த புதுசில் எனக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் இருந்தாங்க இங்கே ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் சர்ச் ஆரம்பித்த புதுசில் அவங்க வந்து ட்ரைனிங்காக என் கூட இருந்தாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அப்போ அந்த நாட்களில் வெளியிருந்து நம்ம மெயின் சர்ச் பிரான்ச்சில் இருந்து ஒரு பாஸ்டர் வர வச்சு இங்கே மீட்டிங் நடத்தணும் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தணும் நடத்தும் போது மார்னிங் மீட்டிங் நடத்துனோம் லன்ச் எல்லாேருக்கும் பிரியாணி செஞ்சுருந்தோம் அப்போ நான் சொன்னேன் அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் இருந்தாங்க அவங்க கிட்டே சொன்னேன்ப்பா பாஸ்ட் நடத்துவார் நான் முன்னாடி இருப்பேன் ஆனால் பாஸ்ட்டுக்கு நீங்கள் நல்லா செழிப்பாக சாப்பாடு கொடுத்து அமிச்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த ரெண்டு அசிஸ்டனுக்கும் அன்னைக்கு வந்த அந்த சீஃப் கெஸ்ட்டு அந்த பாஸ்ட் நல்ல பழக்கமானவர் அவங்க கேட்டிருக்காங்க பாஸ்ட் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பாஸ்ட்டு கொடுக்க சொன்னாங்க எத்தனை பேக்கெட் வேணும் அவர் சொன்னார் வீட்டில் ஆறு பேர் இருக்கும் நல்லா நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க ஆர்வத்தில் எட்டு பேக்கெட் கொடுத்தாங்க பாஸ்ட் பார்த்தார் எட்டு பாக்கெட்டா சோத்துரும் எட்டு பேக்கெட் வாங்கினார் பாஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போதே ஃபோன் பண்ணியிருக்காரு உங்கள் ஒய்ஃபுக்கு பாஸ்ட் அம்மாவுக்கு பிரியாணியோடு வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வீட்டுக்கு போயிருக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்து வாயில் வச்சா நம்ம அசிஸ்டன்ட் நிறுமா பண்ணியிருக்காங்க ஆர்வத்தில் பாஸ்டருக்கு செழிப்பாக கொடுக்கணும்னு தம் போட்டு இறக்கணும் உடனே மேலோட்டமாக அப்படியே அள்ளி மேலோட்டமாக அள்ளி பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் சாதம் வர வரன்னு சாதம் அதில் கறியும் இல்லை மசாலா இல்லை உப்பு இல்லை புளி இல்லை காரம் இல்லை வாயில வச்சா காரி துப்புற மாதிரி இருக்கு ஃபோனை போட்டா பாருங்க அவர் இங்கே அசிஸ்டனுக்கு மீட்டிங் முடிச்சவொடனே ரெண்டு பேர் ஆடி போய் வந்து நிற்கிறாங்க அசிஸ்டன்ஸுங்க ரத்தமாக வருதியா காதில் என்ன பண்ணார் செய்வனை செஞ்சுட்டார் எங்களுக்கு வச்சு செஞ்சுருக்கார் ஃபோனை போட்டு இன்னாட பிரியாணி கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ருசியான ஒரு பிரியாணி வரணுன்னா மேலோட்டமாக எடுக்கக்கூடாது ஆழமாக போனாதான் சிக்கன் பீஸு மட்டன் இன்னு சொல் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் உங்கள் உள்ளே போகணும் சொல்லுங்க சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் உப்பு புளி காரம் நல்ல ஸ்பைசியா நல்ல ஜூசியா நல்ல டேஸ்டா ருசி ஆழத்துல இருக்கு அதை கிண்டி அதை கிளறி அதை உருட்டி அதை பெரட்டி ஒரு பிளேட் அடிப்பாம் பாருங்க இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியாணி தான் மேலோட்டமா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க கூட போறோம் பாருங்க நிறைய கூட்டங்களுக்கு எல்லாம் போறோம் பாருங்க எங்க மேல சில பேர் ஆர்வம் ஆயிருவாங்க ஐயோ பாஸ்டுக்கு கொடுக்கணும் இல்லைங்க எங்க பரவாயில்ல நீங்க வந்தவங்களை கவனிங்க நாங்க கிளம்பு இல்ல நாங்க ஒரு தூக்கில போட்டு வாங்க சரி கொடுக்குறாங்களா வாங்கிட்டு வந்துடும் வந்தா அதே கதை தான் ஆர்வ கோளாறுல மேலோட்டம் எடுத்து அடிச்சிருப்பாங்க பாஸ்டுக்கு அடி மேல எடுத்து அடி பாஸ்டுக்கு அடி போட்ட கரங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆக ஆழமா போயா கொஞ்சம் ஆழமாவே போறது இல்ல அங்கதான் மட்டன் இருக்கு பக்கத்துல பார்த்து சொல்லு கொஞ்சம் ஆழமா போ அங்கதான் நன்மை இருக்கு கொஞ்சம் ஆழமா போ அங்கதான் அற்புதம் இருக்கு ஆழமா போ அங்கதான் சந்தோஷம் இருக்கு